ஹே காய்ஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கான்ட்ரிச்சர் ஃப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து பெரிய டேங்க் கொடுக்கணும். ஸோ நான் வீட்டில் உள்ள இம்போர்ட்டட் டேங்க் ரெடி பண்ண போறோம், அதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதில் தான் நம்ம கான்ட்ரிச்சர் ஃப்ரைஸை ஓட போறோம். அதுக்கு முன்னாடி டேங்க் ரொம்பவே பாசியாக இருக்குது, ரெண்டு கபிவிஷ் பேர் இருக்குது, அதை பிடிச்சிட்டு டேங்க் க்ளீன் பண்ணிடலாம். இல்லை, கிடக்கிறது இம்போர்ட்டட் கபிவிஷ் ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். இதோட நேம் ஆல்பினோ டம்போயர் கப்பி. அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ரொம்பவே ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம கடைசியில் சேஸ் பண்ணி பிடிச்சாச்சு கபிஸை. ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நம்ம டேங்க்ல உள்ள பாசியை நல்லாவே தேய்ச்சி எடுத்துடலாம். கிட்டத்தட்ட மெயின்டைன் பண்ணியே 1 மந்த் ஆயிடுச்சு, அதான் இவ்வளோ பாசியாக இருக்குது. நெக்ஸ்ட் வாட்டர் அவுட் பண்ணிடலாம். நான் இந்த ஹோஸ் யூஸ் பண்ணி நம்ம டேங்க்ல உள்ள எல்லா வாட்டரையுமே அவுட் பண்ணி விட்டுறலாம். இந்த ஃபிஷஸ் ஹைடிங் ஸ்பாட்டை ரொம்பவே வருமா, அதனால நம்ம ஃபிஷ் டேங்க்குள்ள நிறையவே ஹைடிங் ஸ்பாட் செட் பண்ண போறோம். இந்த ஹைடிங் ஸ்பாட்ஸை ப்ரொவைட் பண்ண நான் வந்து பிஞ்சஸ் பானை யூஸ் பண்றேன். நம்ம ஃபிஷ் டேங்க்ல அது ரொம்ப ஸ்மாலா நீட்டா இருக்கும். நீங்க பெரிய ஃபிஷ் டேங்க்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா லவ்பர்ட் பானை கூட யூஸ் பண்ணலாம். நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செட் பண்ண இந்த ஃபிஷ் டேங்க்ல நம்ம ஃபிஷ் ரைஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். அவங்க அந்த டேங்கை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க நம்புறேன். மறக்காம நம்ம செட் பண்ண அந்த ஃபிஷ் டேங்கோட செட்டப் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ காய்ஸ்.